அவை வந்தெல்லாம் ஆகிய வருவதன் செய்வது பழகிறது தகுதியாக பாதியிலே மறைந்தார். எனக்கு பேச வாய்ப்பளித்த கவர்ச்சியாக வந்திருக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் சில குட்டி அவர்களுடையவா பகவானே குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் அல்ல, இதை யார் ஆராய்கிறார்களோ அவர்கள் குறிப்பிட்ட இந்த மதத்தை யார் ஆராய்கிறார்களோ அவர்கள் சமண சமயம் கர்மங்களை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது. அது இதை அனைத்தும் 148 உட்பிரிவுகளை கொண்டு விளங்குகிறது. இந்த எட்டு கர்மங்களை நாம கர்மம் மட்டும் 93 உட்பிரிவுகளை கொண்டு இதன் இறுதி பிறகு தீர்த்தங்கள நாம கர்மம் 16 பாவனை மேற்கொள்ளுபவரை இந்த தீர்த்தங்கர நாம புண்ணிய கர்மத்தை பெற முடியும், அவர்கள் தீர்த்தங்கரமாக. எனவே இதன் முக்கியத்துவம் கருதி பகவானை கொண்டு தியானம் செய்யும் போது இதையே சிந்திக்குமாறு ஆகவும் நமக்கு கூறுவோம். எப்படி இருக்கும் தெரியுமா? நின்று கொள்ளும் நின்றவர்களாகி இரண்டு வயதுகளை முடிவுக்கு வைத்துக் கொண்டு வரும் அமைப்பை கொண்டு நெறிமுறைகளை காட்டியவர்கள் தான்
இவர்கள் தமது நோக்கிற்கு எதிர்த்திருக்கிற நாம் புண்ணிய கர்மத்தினாலும் மிகவர்களுக்கு அருள்காரத்தை எடுத்துரைக்க வேண்டும், அவர்களை நன்மைப்படுத்த வேண்டும் என்ற உதவாலும் இந்த முன்னதத்தில் சீக்கிரக்காரர்களாக ஆதரித்தார்கள். இவர்கள் தாய்மார்களின் கருத்து நாள் முதல் தேவர்களால் பெரிதும் போற்றப்பட்டு அதிசயங்களை அடைந்து பன்னிரண்டு கணங்களுக்கு வரதலாக அவளை நீண்ட காலம் அகமழை பொழிந்து மக்கள் மனதில் நிறைவேற்ற நீண்ட காரணத்தால் தீர்த்தக்கரங்களின் தனிப்பெருமையை அவர்கள் கிடைத்தார்கள். அறிமுகத்தில் நற்காட்சியின் தூய தன்மைதான் கிடைக்கிறது. நற்காட்சி எல்லர தருமமாக இந்த நற்காட்சி எல்லா தருமத்தின் விடை. இந்த நற்காட்சி எல்லா தருமங்களின் பயன். இந்த நற்காட்சி இல்லாத ஞானம், இந்த நற்காட்சி இல்லாத ஒழுக்கமும். இந்த பதினாறு ஆவணை அக்னி கூட குளித்து விடலாம், மேலும் மந்திர மலைகளை கூட அழைத்து விடலாம், இந்த பூமி ஆகாயத்தை கூட பறந்து விடலாம். ஆனா நற்காட்சியில் தர்மத்தை தவிர வேறு எதுவுமே நாம் காண முடியாது. அந்த தர்மத்தை தவிர அதனால் எதுவுமே நற்காட்சி நற்காட்சியின் எட்டு அங்கங்களை தரிப்பவர் நற்காட்சியான் மூட நம்பிக்கைகளை விளக்குவர், ஆறு வகை அபிநயங்களை அகற்றுவர். நற்காட்சியை நன்கு அமைய எட்டு வகை செலுத்தி அமலாம். இவ்வாறு மூக்கின் பாதையான முதல் படியான தரிசன சக்தி முடிவுகிறது. அடுத்த அறிவு
அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அந்த ஞானம் வந்து எல்லாத்தையும் அறியக்கூடியது. அந்த கேவல அறிவுன்னு சொல்லாம கேவல ஞானம் சொல்லுவோம். அறிவு தொடக்கிறது இந்த நான் சில பேர்ல ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் இருக்காமே சில பேருக்கு புரியாது, அவசரப்பட்டு வார்த்தைகள் எழுதுவாங்க. ஒரு சின்ன ஒரு காட்டில் ஒரு சின்னம் இதெல்லாம் விளக்கமாறியே கூடாது இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த தூய்மையான
பக்தியை துறக்க ஒழுக்கமுள்ளவர்கள் மீது அன்பு செலுத்துதல் அடுத்த நாலாவது ஆசையை அழைச்சி கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்து நானும் சுவாத்தியாயம் ஆகியவைகளை மேற்கொள்ளுதல் காரணம் விவகாரத்தை துடைப்பதற்காகவும் விருப்பத்தை நீங்குவதற்காகவும் மேற்கொண்டு முக்தி மார்க்கத்திற்கு செல்லும் நித்திய கடமை புனிதமாக்கிக் கொள்ளுதல் பஞ்ச பரமேஸ்வரரை துதி செய்தல் அதனால்தான் மிக உயர்ந்தது என மற்றவர்களுக்கு குறைய இல்லை.